மூலிகை, மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. வோடபோன் ஐடியா 3ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவித்துள்ளது. இதன் மூலம் டிசம்பர் மாதத்துடன் முடிவடைந்த காலாண்டில் ஒருங்கிணைந்த நிகர இழப்பு 7,990 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது ஒரு வருடத்திற்கு முன்பு 7,231 கோடி ரூபாயாகவும் காலாண்டிற்கு முன்பு 7,596 கோடி ரூபாயாகவும் இருந்தது. ஒருங்கிணைந்த வருவாய் ஆண்டிற்கு 9.3% அதிகரித்து 10,621 கோடி ரூபாயாக. மேலும் வோடபோன் ஐடியா தொடர்ந்து சந்தாதாரர்களை இழந்துள்ளது. டிசம்பர் 31ஆம் தேதி நிலவரப்படி அதன் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை 228.6 மில்லியனாக இருந்தது. இது ஒரு காலாண்டிற்கு முன்பு 234.4 மில்லியனாக இருந்தது. டிசம்பர் காலாண்டின் முடிவில் நிறுவனத்தின் மொத்த டேட்டா சந்தாதாரர்கள் 135.3 மில்லியனாக நிலையாக உள்ளது. அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் நடப்பு நிதியாண்டின் 3வது காலாண்டு முடிவுகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி அந்த நிறுவனத்தின் ஒருங்கிணைக்கப்பட்ட நிகர லாபம் 820 கோடி ரூபாய் என்று அறிவித்துள்ளது. செப்டம்பர் 2022 முந்தைய காலாண்டில் இந்த நிறுவனம் 460 கோடி ரூபாய் லாபத்தை ஈட்டியிருந்தது. அதானி குழுமத்தின் முதன்மையான நிறுவனமான அதானி என்டர்பிரைசஸின் வருவாய் கடந்த நிதியாண்டின் இதே காலாண்டில் 18,758 கோடி ரூபாயாக இருந்தது. இது 2022-23 3வது காலாண்டில் 42% உயர்ந்து 26,612 கோடி ரூபாயாக உள்ளது. கடந்த ஆண்டு 19,047.7 கோடி ரூபாயாக இருந்த அதன் மொத்த செலவுகள் இந்த ஆண்டு 26,171 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. அதானி என்டர்பிரைசஸ் பங்குகள் கடந்த மாதத்தில் 50%-க்கும் மேல் சரிவை சந்தித்துள்ளன. ரெப்கோ ஹோம் பினான்ஸ் நிறுவனம் 3வது காலாண்டு நிதிநிலை முடிவுகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி நிறுவனத்தின் மொத்த வருவாய் 330.9 கோடி ரூபாயாக உள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் 325.5 கோடி ரூபாயாக இருந்தது. நிகர வட்டி வருவாய் 4.8% அதிகரித்து 146 கோடி ரூபாயாக உள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு 3வது காலாண்டில் 31.5 கோடி ரூபாயாக இருந்த நிகர லாபம் தற்பொழுது 80.8 கோடி ரூபாயாக வளர்ச்சி பெற்றுள்ளது. அதேபோல கடந்த ஆண்டில் 494.3 கோடி ரூபாயாக இருந்த கடன் அனுமதிகள் தற்பொழுது 51% அதிகரித்து 745 கோடி ரூபாயாக உள்ளது. மேலும் கடன் வழங்கல் அளவும் 57% உயர்ந்து 443.9 கோடி ரூபாயில் இருந்து 696.2 கோடி ரூபாயாக உள்ளது. டாடா நிறுவனம் ஏர் இந்தியா நிறுவனத்தை வாங்கிய பின்பு அதில் பல்வேறு மாற்றங்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் புதியதாக 470 விமானங்களை வாங்க ஏர் இந்தியா நிறுவனம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. அதன்படி ஐரோப்பாவின் ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து 250 விமானங்களையும் அமெரிக்காவின் போயிங் விமான நிறுவனத்திடமிருந்து 220 விமானங்களையும் இந்த ஆண்டு வாங்க உள்ளது. 5.8 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே டாடா நிறுவனம் தங்களது மற்ற விமான சேவைகளை ஏர் இந்தியா நிறுவனத்துடன் இணைத்திருந்த நிலையில் தற்பொழுது 470 விமானங்களை வாங்க இருப்பது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசு ஆதார் எண்ணை அனைத்து மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்கும் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் நிரந்தர கணக்கு எண் வைத்திருக்கும் அனைவரும் அதனை ஆதாருடன் கட்டாயம் இணைக்க வேண்டும் என்று 3 ஆண்டுகளாக மத்திய அரசு தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் PAN எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க மார்ச் 31ஆம் தேதி கடைசி நாள். அதற்குள்ளாக இணைக்கப்படாத PAN கார்டுகள் ஏப்ரல் 1ஆம் தேதி செயல் இழக்கும் என்று மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது. அப்போது PAN கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டுமானால் 1,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும். ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தின் தாய் நிறுவனமான ஈச்சர் மோட்டார்ஸின் மொத்த ஆண்டு வருவாய் 62% வளர்ச்சியடைந்துள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டின் 3வது காலாண்டில் வருவாய் 730 கோடியே 84 லட்சமாக உயர்ந்துள்ளது. இது அதற்கு முந்தைய ஆண்டை விட அதிகமாகும். மேலும் வால்வோ ஈச்சர் இணைந்து வெளியிட்ட வாகனங்களின் விற்பனை 13.2% உயர்ந்துள்ளது. அதன் மூலம் 18,162 வாகனங்கள் கடந்த காலம் காலாண்டில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று இருசக்கர வாகன விற்பனையில் கடந்த ஆண்டை விட 31.15% வளர்ச்சியடைந்துள்ளது. அதன்படி 2,19,899 வாகனங்களை இந்த நிறுவனம் விற்பனை செய்துள்ளது. இது அதற்கு முந்தைய ஆண்டு விற்பனையான 1,67,664 வாகனங்களை விட இது அதிகமாகும். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயின் அளவு 2022 நிதியாண்டில் 14.3% அதிகரித்துள்ளது என்று, ஆனால் 21.2% இறக்குமதியுடன் ரஷ்யா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. இந்த நிலையில் கடந்த காலாண்டில் ஐக்கிய அரபு அமீரகத்திடமிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெயின் அளவு 6% குறைந்துள்ளது. இதேபோன்று சவுதி அரேபியா, ஈராக் நாடுகளிடமிருந்தும் இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயின் அளவு குறைந்துள்ளது. இதற்கு முந்தைய ஆண்டுகளில் ரஷ்யாவிடமிருந்து குறைந்த அளவே கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் உக்ரைன் ரஷ்யா போரை தொடர்ந்து ரஷ்யாவிடம் குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெயை இந்தியா கொள்முதல் செய்து வருகிறது. அந்நிய செலாவணி மதிப்பு ஒரு $டாலர் $82.82 ஒரு பிரிட்டிஷ் பவுண்ட் $100.19 ஒரு யூரோ $88.84 உள்ளன. இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் டீசல் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 லிட்டர் பெட்ரோல் $102.63 ஒரு லிட்டர் டீசல் $94.24 விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி தங்கம் விலை கிராமிற்கு $15 குறைந்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் $5,315 ஒரு சவரன் $42,520 விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமிற்கு $0.50 குறைந்து 1 கிராம் $72 ஒரு கிலோ $72,000 விற்பனையாகிறது.